வணக்கம், நான் உங்கள் சுகுமார். சோசியல் மீடியாவில் நம்ம வந்து அதிகமாக கேள்விப்படுற பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமாக கேள்விப்படுற பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாபா வாங்கா, இன்னொன்று நாஸ்ட்ராடாமஸு, அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சித்தர்கள் பேர் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா வந்து அடிபடும், கோரக்கர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சித்தர்களோட பேர் வந்து அடிபடும். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு இந்த 2024 ஸ்டார்ட் ஆச்சுல, ஸோ இதிலருந்தே பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமோகன். ஸோ அனுமோகன் அப்படின்ற இவர் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரிடிக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறார். இந்த ப்ரிடிக்ஷன் வந்து நடக்கும், இது நடந்தே தீரும், இலங்கை வந்து கடலுக்குள் மூழ்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்கிறாரு. எப்படி இவர் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக இவர் வந்து என்னத்தை வந்து சொல்கிறாரு, யார் இவர் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணி போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த அனுமோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபேஸை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருப்போமே. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஒரு படத்தில் வடிவேலுக்கு அண்ணனாக, வடிவேல் பார்த்தீங்கன்னா வந்து லேடி கேட்டப்போ வந்து இருப்பார், வடிவேலுக்கு அண்ணனாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிச்சிருப்பார். தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காமெடி ஆக்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. என்னடா அது, இவ்வளோ நாள் ஆள் இல்லை இன்றைக்கி வந்து ப்ரிடிக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில சித்தர் ஏடுகளை வந்து படித்தாராம். ஸோ அந்த சித்தர் ஏடுகள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லேர்னிங் பண்ணி வச்சுருந்தாராம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து தூங்கினுக்கும்போது அவருக்கு வந்து கனவுல வந்து டக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உதயமாச்சான். ஸோ அந்த உதயமான விஷயங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார், எனக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் வந்து, எனக்குள்ளே வந்து ஒரு அசரீரி மாதிரி வந்து கேட்டுச்சு, அதனால தான் வந்து நான் இந்த விஷயங்கள் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சித்தர் ஏடுகளில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவண உலகம் மூழ்கும், அதாவது ராவண உலகம் கடலில் மூழ்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் கூட சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2024 ஸ்டார்ட் ஆகும்போதே இலங்கை வந்து மூழ்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாரு. இவர் ப்ரிடிக்ஷனை கொடுத்த நேரமோ என்னவோ தெரியல, ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா இதே வந்து எடுத்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொல்கிறதுக்கும் அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஒரு சின்னதொரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுருது, அந்தமான் கடற்பகுதியில் நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்படுது. ஸோ இவர் சொல்கிற நேரத்துக்கு அங்கே வந்து ஒரு நிலநடுக்கம் வந்ததுனால, ஸோ அந்த நேரத்தில் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவருக்கே வந்து தெரியாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாராம், அவருக்கு வந்து அந்த ஒரு எண்ணங்கள் வந்து உதயமானது. ஸோ அந்த உதயமான விஷயம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து அவர் கற்றுக்கிட்டாரு, அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தன்னு சொல்கிறாரு. அவர் வந்து சொல்கிறது வந்து பொய்யோ உண்மையோ ஆனால் நம்புகிற மாதிரியே வந்து சொல்கிறது, அதுதான் வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ நாம் பார்த்து சிவனேன்னு நம்ம வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்கோம், போகிறோம் வேலைக்கு போகிறோம், 10 ரூபா சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக வந்து தூங்குகிறோம். இப்படிக்கும்போது நீ அவள் தான் இன்றைக்கி தூங்கி எழுந்துட்டு வெளியில் கதவை திறந்து பார்த்தா, காலையில் போய் கதவை திறந்து பார்த்தா அப்படின்னா ஊட்ட சுற்றி வந்து தண்ணி இருக்கும், கடலே வந்து இங்கே தான் இருக்கும், ஊடு மட்டும் தான் வந்து மேலே மிதந்துருக்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அப்படி தான் இருக்குது. அதே சமயத்தில் இன்னும் ஒன்று சொன்னார் எனக்கு ரொம்ப வந்து இதாக இருந்தது, என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் வந்து 93 சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சி, அதை வச்சு ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 93 பெஞ்சி 900 பெய்யாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம், கண்டிப்பாக வந்து பெய்யும். ஸோ வந்து இந்த இயற்கையை வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து இயற்கையை வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையை வந்து அழிச்சிட்டு தான் இருக்கும். இங்கே வந்து மனிதர்களை பார்க்கும்போது நிறைய பொறாமை குணங்கள், தீய எண்ணங்கள், ஸோ எல்லாம் வந்து உலாவிட்டுருக்கு. அதே சமயத்தில் நாமளும் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வந்து அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கேவலமாக வந்து அசுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அழிவு வந்து கன்ஃபார்மே, நாம் அழியில் அப்படின்னாலுமே அந்த சூரியனே வந்து ஒரு நாளைக்கு வந்து வெடித்து நம்மளை வந்து அழிக்க தான் போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறத பார்க்கும்போது பெரும்பாலான இந்த கடலோர மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயம் இருக்கும், என்னடா இந்த ஆள் வந்து இப்படி சொல்கிறார், 2024 வந்து இலங்கை வந்து மூழ்கும், ராமன் உலகம் மூழ்கும் அப்படின்றாரு. அப்படின்னா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களாக இருக்கட்டும், இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை மக்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஃபீலிங் வரும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் வாழ்ந்து கிடக்கிறோம், எதுக்கடா இப்படி தேவலன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நடந்துச்சு ஏதாவது ஒரு புயல் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா கூட, ஆனால் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா இவர் வந்து பெருசாக வந்து பார்ப்பாங்க, இவரை யாரும் திட்டமாட்டாங்க. பட் வந்து ஒரு சிலருடைய வாய் வார்த்தை வந்து பழிக்கும்னு சொல்லுவாங்க, அப்படியே அப்படி சொல்லாரா நடந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவா, ஏன்டா அப்படிலாம் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை வந்து இவர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அசந்தமாக நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரியாக போயிடும், நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் நினச்சினா நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன், அனுமோகன் சார் இந்த மாதிரி வந்து பேசாதீங்க, இப்படி வந்து சொல்லாதீங்க, ஒருத்தருடைய வாய் வார்த்தை வந்து பழிக்கும். நிறைய பேர் யார்
நம்ம ஒருத்தர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் வந்து இறந்து போயிட்டார். இந்த மாதிரி சன் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீரியலில் இருந்தார். ஸோ அவர் வந்து இறந்து போயிட்ட அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து சனாதன தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து சொல்லாதீங்க, ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இறக்காத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போடுறீங்க, நீங்கள் சொல்கிறதால நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்புவாங்க, ஒருத்தவங்க சொன்னால் வாய் வார்த்தை பலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நம்புவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான அவசகுணமான வார்த்தைகள் கொஞ்சம் டேஞ்சர் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அழிஞ்சே போயிடும், ராவண உலகம் கடலில் மூழ்கும் சொல்லிட்டு சித்தனை இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் சொல்கிறாரு. ஸோ சொல்கிறாரு, அவர் ஏதோ பொழப்பு ஓட்டுறாரு, நாமளும் அவரை வச்சு ஒரு வீடியோ போட்டு ஒரு பொழப்பு ஓட்டணும்னு நினச்சிக்க வேண்டியது தான். தேங்க்யூ.